ஹலோ குட்டீஸ், எல்லாரும் இன்னைக்கான திருக்குறள் கதை கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? இன்னைக்கு என்ன திருக்குறள் கதை பார்க்க போறோம் தெரியுமா? இந்த உலக மக்கள் எல்லாருமே அமிழ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை பத்தின கதை தான் பார்க்க போறோம். அரசபுரம் அப்படிங்கிற ஒரு சிறு பகுதியை அசோகன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாராம். அந்த மன்னருடைய குணம் என்ன அப்படின்னா, அவரை சார்ந்து வாழ்ற, அதாவது அவருடைய நாட்டு மக்கள் யாருமே வறுமையில இருக்கக்கூடாது, எல்லாருமே பசியின்றி பட்டினியின்றி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். அதனால அவர் என்ன பண்ணினாரா, மழை நீரை சேகரித்து வைப்பதற்காக அவருடைய நாட்டில் நிறைய பகுதியில் குளம், குட்டை, ஏரி இந்த மாதிரி எல்லாம் நீர்ப்பாசன வசதிகளை செஞ்சு வச்சிருந்தாராம். ஆனால் அந்த நாட்டு மன்னன் செஞ்ச மாதிரி பக்கத்துல ஆட்சி செஞ்ச எந்த நாட்டு மன்னனுமே செய்யலையாம். அதனால ஒரு கட்டத்துல வறட்சி அதிகமாயிருச்சான். அதனால இந்த மன்னன் அசோகன் என்ன பண்ணாரா, அவரு நாட்டு பகுதியில ஏற்படுத்தி வச்சிருந்த அந்த நீர்நிலைகள் எல்லாத்திலிருந்தும் தண்ணிகளை எடுத்து அந்த ஊர் மக்கள், அந்த நாட்டு மக்கள் எல்லாருக்கும் அவங்களுடைய தேவைக்கேற்ப கொடுத்திருந்தாராம். ஆனா பக்கத்து நாட்டில் இருக்கிற மன்னர் எதுவும் சேகரிச்சு வைக்காததுனால அங்க கடும் வறட்சியாம். இந்த சமயத்துல இந்த மன்னன் அசோகன் என்ன பண்ணாரா, வருட வருடம் புத்தாண்டு சிறப்பிக்கிறதுக்காக மக்களுக்கு சில போட்டிகளை அறிவிப்பாராம். அதே மாதிரி இந்த வருடமும் மக்கள் எல்லாருக்கும் ஒரு போட்டியை அறிவிச்சாராம். என்ன போட்டி அப்படின்னா, இந்த ஊர் மக்கள் யார் வேணாலும் இதுல பங்கேற்றுக்கலாம். பங்கேற்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அமிழ்தமான ஒரு பொருள், அதாவது உலக மக்கள் எல்லாருமே அமிழ்தம்னு ஏற்றுக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் கொண்டு வந்து அந்த புத்தாண்டு தினத்தன்று நீங்கள் கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுக்குற பொருள் எனக்கு திருப்திகரமாக இருந்துச்சு அப்படின்னா, நான் உங்களுக்கு 10,000 பொற்காசுகள் பரிசுகளாக தருவேன் அப்படின்னு சொல்லி மன்னர் ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சிடுறாங்க. கொஞ்ச நாள் போய் இந்த புத்தாண்டு தினமும் வந்துச்சான். எல்லாரும் அவங்கவுங்க அமிர்தம்னு நினைக்கிற எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு மன்னர்கிட்ட போயாச்சு. அரசவையில் மன்னர் சொல்றாரு, ஒரு ஒருத்தவங்களா நீங்க கொண்டு வந்திருக்கிற, அதாவது நீங்க அமிர்தம்னு நினைக்கிற பொருளை நீங்க எனக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மன்னர் சொன்ன மாதிரியே முதல்ல எந்திரிச்சு அந்த அவையிலிருந்து ஒரு மூத்த புலவர் சொல்றாரு, மன்னா இந்த உலகத்திலேயே அமிர்தமான பொருள் அப்படின்னா தமிழ் காப்பியங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த புலவர் சொன்னதுக்கு மன்னன் சொல்றாரு, நீங்க சொல்றது சரிதான், தமிழ் காப்பியங்கள் எல்லாமே அமிழ்தானவை தான், ஆனா அது எல்லாருக்கும் அமிழ்தமா இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த அவையிலிருந்து வேறு ஒருத்தர் சொல்றாரு, மன்னா திருக்குறள், கம்பராமாயணம், பகவத்கீதை இந்த மாதிரியான நூல்கள் எல்லாமே அமிழ்தமானவை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மன்னர் அதையும் தனக்கு நான் நினைச்ச அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. இன்னொருத்தர் எந்திரிச்சு சொல்றாங்க, மன்னா தேனில் ஊறுன பலாச்சுளைகள் எவ்வளவு அமிழ்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மன்னர் அதுவும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இன்னொருத்தர் ஒரு கோயில் குருக்கள் சொல்றாரு, மன்னா இறைவனுக்கு படைக்கக்கூடிய பஞ்சாமிர்தம், பொங்கல், புளியோதரை இதெல்லாம் தான் அமிழ்தமான பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மன்னர் சிரிச்சுக்கிட்டே அதையும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இது மாதிரி நிறைய பேர் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் மன்னர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா யார் சொன்னதுமே மன்னருக்கு திருப்திகரமா இல்லையா. கடைசியா பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு பெரியவர் வந்து, மன்னா நான் பக்கத்து ஊரை சேர்ந்தவன், நான் இந்த போட்டியில பங்கேற்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. மன்னர் சொல்றாரு, ஓ தாராளமா பங்கேற்கலாம், உங்களுக்கு அந்த அமிழ்தமான பொருள் எதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த முதியவர் சொல்றாரு, நல்லாவே தெரியும் மன்னா அப்படின்னு சொல்றாரு. என்னது அப்படின்னு சொல்லி மன்னர் கேட்க அந்த பெரியவர் சொல்றாரு, மன்னா எங்க நாட்டுல கடும் வறட்சி, எங்களுக்கு யாருக்குமே தண்ணியே இல்லை, நீங்க மழை நீரை சேகரிச்சு வச்சிருந்தீங்க, எங்க அரசர் அதை யோசிக்காம விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன் பையில வச்சிருந்த ஒரு கிண்ணத்தை எடுத்து மன்னர்கிட்ட கொடுக்குறாரு. மன்னரும் அந்த கிண்ணத்துல இருந்த நீரை பார்த்துட்டு இதற்கான விளக்கத்தை நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, மழை நீர் அப்படிங்கிறது தான் இந்த உலக மக்கள் எல்லாருக்குமே அமிழ்தமான ஒரு பொருள், உயிர்கள் எல்லாமே நல்லபடியா வாழணும் அப்படின்னா நீர் அப்படிங்கிற ஒன்று அத்தியாவசியம், அந்த நீர் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமே மழை தான், அதனால மழை நீர் தான் இந்த உலகத்திலேயே அமிழ்தான பொருள் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொன்னாராம்.
மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால மன்னர் என்ன பண்ணாரா, நீங்க தான் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவருக்கு தான் அறிவிச்சிருந்த மாதிரியே 10,000 பொற்காசுகளையும் பரிசா கொடுத்துட்டாராம். அந்த பெரியவரும் ரொம்ப சந்தோஷமா அவருடைய நாட்டுக்கு திரும்பி போயிட்டாராம். இப்ப இந்த கதைக்கான குறள் என்ன அப்படின்னா, வானின் உலகம் வழங்கி வருதலால் தானமில்தம் என்றுணராட் பாற்று அப்படிங்கிறது தான். இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த உலக மக்கள் எல்லாருமே நல்லபடியா வாழணும் அப்படின்னா அதுக்கு மழை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதனால இந்த மழை தான் அமிழ்தான பொருள், மழை தான் அமிழ்தம் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான விளக்கம். இது மாதிரி இன்னொரு திருக்குறள் கதையோட நான் உங்களை வந்து பாக்குறேன். பாய்.